அத்தியாயம் 113. நான் அவரும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் என்னை பற்றியும் எங்கள் வீட்டுக்காரங்க பற்றியும் வீட்டுக்காரங்களோட அரசியல் செயல்பாடுகள் பற்றியும் எழுத ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த தொடர் வந்து எங்கள் குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து விரும்பி படித்தாங்க. குறிப்பாக எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் இந்த தொடர் எழுத ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியராக இருந்தவர் எங்கள் அப்பா. ஒவ்வொரு அத்தியாயமே அவர் வந்து படிச்சுட்டு அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தப்போ கூட அவங்கள பார்க்க வர்றவங்க வந்து அங்கே சுற்றி இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே எங்கள் அப்பா சொல்லுவாங்க. என் பொண்ணு எழுதிட்டுருக்கு படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு கேட்பாங்க. எங்கள் ராஜி சின்னம்மா சாருமதியோட வீட்டு கல்யாணத்தில் என்னை பார்த்துட்டு ரொம்ப நல்லா எழுதுகிற துர்கா, என்னை பற்றியெல்லாம் கூட இதில் எழுதுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு கேட்டாங்க. அவங்களுக்கு என் பேரில் அப்படி வந்து ஒரு பிரியம். அவங்களோட ஆசையில் தான் கடைசியில் எங்கள் வாழ்க்கை தொடரில் ஒரு அத்தியாயம் அளவுக்கு அவங்கள பற்றி நான் எழுதும்படியாக ஒரு இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் அவங்க மகன் நாகராஜும் தவறிட்டது தான் எனக்கு இன்னும் பெருசாக ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. சமீபத்தில் அத்தி பாட்டின்னு அவங்க சொல்லுவோம், அதாவது மாமாவோட அக்கா, மாமா கலைஞர் அவங்களோட அக்கா, அவங்களும் தவறிட்டாங்க. செல்வி என்னுடைய மாமியார் வந்து அவங்க தான். எங்கள் எல்லார் பேர்லேயுமே ரொம்ப பிரியமாக பாசமாக இருப்பாங்க. என்னோடய ஒரு ரெண்டு பிரசவத்தப்பவும் அவங்க தான் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அத்தி பாட்டி எப்போ ஆஸ்பத்திரிக்கு நான் போனாலும் சரி அத்தி தான் கூடவே வந்து இருப்பாங்க. அவங்க தவறினப்போ நான் வந்து ஊரில் இல்லாமல் போனது தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரியாக அந்த நேரம் நான் சம்மர் லீவுன்னு சொல்லிட்டு செந்துவோடையும் பசங்களோடையும் வெளிநாட்டுக்கு டூர் போயிருந்தேன். நல்ல வேலையாக எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே தான் இருந்தாங்க. அதே போல் உதயா, மருமகள், குழந்தைங்க எல்லாருமே சிங்கப்பூர் டூர் முடித்து அப்போ தான் இங்கே வந்து சேர்ந்துருந்தாங்க. இந்த தொடரில் வந்து நான், எங்கள் வீட்டுக்காரங்க, எங்கள் குழந்தைங்க, எங்கள் ரெண்டு பேரோட குடும்பம், அவங்க உறவுகள், அம்மா அப்பா, சகோதர சகோதரிகள்னு ஓரளவுக்கு எல்லார் பற்றியுமே இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். சொல்லாமல் விட்ட சொந்தங்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக எங்கள் அப்பா பக்கத்தில் எனக்கு சொந்தங்கள் நிறைய இருக்காங்க. என் சின்ன வயசில் நான் அப்பாவோட அத்தைகள், பெரியம்மா, சித்தி வீட்டில எல்லாம் விளையாடி தெரிஞ்சிருக்கேன். அப்பாவுக்கு வந்து 4 அத்தைகள், அதில் 2 பேர் வந்து எங்கள் வீட்டிலையே இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா பேரில் அவங்க வந்து ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அதே போல் சீர்காழி பாட்டிக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்கள் அப்பா நான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாசம். அவங்க பொண்ணு காஞ்சனா சின்ன வயசுலேருந்தே தூக்கி எங்களை வந்து வச்சு வளர்த்தாங்க. அடிக்கடி நான் இதை பற்றிலாம் அப்படி நினச்சி பார்த்துப்பேன், எப்படி நம்மெல்லாம் அந்த உறவுகளோடு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் இந்த அவரும் நானும் நான் எழுதிட்டுருக்க இந்த தொடர் பற்றி எங்கள் கல்யாணங்களுக்கோ இல்லை விசேஷங்களுக்கோ போகிறப்ப எல்லாம் இதை பற்றி நிறைய பேர் வந்து விசாரிப்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து விசாரிப்பாங்க. உண்மையிலேயே வந்து உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். அவங்களோட பேசுகிறப்ப எல்லாம் அந்த பலத்தை வந்து என்னால் உணர முடிஞ்சது. உறவுகளுக்கு அப்புறம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த தொடர் எழுதக்கூடிய இந்த விஷயத்தில் என்னை வந்து ரொம்ப பாராட்டி ஊக்குவிச்சது அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரங்களும் குடும்ப நண்பர்களும் தான். ஒவ்வொரு இதழில் வந்து அந்த தொடர் வரும்போதும், அண்ணி இந்த இதில் ரொம்ப ஞாபகமாக இதெல்லாம் நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, சூப்பர் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து, நம்ம அப்புறம் திருச்சியிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து, சேலத்துலேருந்து, இப்படி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. அவங்க அத்தனை பேரையும் இந்த சமயத்தில் நான் நினச்சி பார்த்துக்கிறேன். வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.